Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. TMJ SSF Daily One Hadith Class Number 1699. Kanmani Nayagam sallallahu alaihi wasallam avargal illai endru solvadillai. Hadithin arvipalar Sahil radhiyallahu ta'ala anhu avargal qala sangiyana Sahil radhiyallahu ta'ala anhu avargal kurinargal. جاءت امرأة إلى النبي صلى الله عليه وسلم ببردة. يريتودر كنمني نايغم صلى الله عليه وسلم أورغدتيل. بردة وندرني صحابية تان أور بندمني كوند وندارغل. فقال سهل للقوم أنغيركا كوري مكردتيل سهل رضي الله عنه كيركيرارغل أتدرون ما البردة. بردة என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? فقال القوم மக்கள் கூறினார்கள் هي ஷம்லா அது ஒரு சால்வையாகும் ஒரு சால்வையை தான் புர்தா என்று சொல்லுவோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் فقال سهل سهل رضي الله عنه சொன்னார்கள் هي ஷம்லத்துன் மன்சூஜத்துன் فيها ஹாஷியத்துஹ ஆம் அது ஒரு சால்வைதான் மன்சூஜத்துன் அது நெய்யப்பட்டிருக்கிறது فيها ஹாஷியத்துஹ அதனுடைய இரு பகுதிகளையும் நெய்யப்பட்ட நிலையிலாக அது இருக்கிறது அப்ப நெய்த நிலையிலாக இருக்கும் அதனுடைய இரு பகுதிகளையும் மடக்கி நெய்த நிலையிலாக இருக்கும் ஒரு சால்வைதான் இந்த புர்தா என்பது ஃபகாலத் அந்த சால்வையுடன் வந்த அந்த சஹாபியத்தான பெண்மணி கூறினார்கள் யா ரசூலல்லாஹ் இறை தூதரே அக்சூக ஹாதி இதை நான் உங்களுக்கு அணிவிக்க நான் ஆசைப்படுகிறேன் நான் இதை உங்களுக்கு அணிவிக்க வேண்டும் நாயகமே فاخذها النبي صلى الله عليه وسلم محتاجا اليها فلبسها صلى الله عليه وسلم அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதன்பால் அவர்களுக்கு தேவையும் இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருப்பப்பட்டு தான் அதை வாங்குகிறார்கள் அதன்பால் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையும் இருக்கிறது ஃபலபிஸஹா அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்து கொள்கிறார்கள் அந்த சால்வையை فرآها عليه رجل من الصحابة صحابة كرام رضي الله تعالى عنهم அவர்கள் இருந்து ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றாலே அழகிலும் மாபெரும் அழகு அதிலும் குறிப்பாக இந்த ஒரு ஆடை அணிந்து வரக்கூடிய அந்த அழகை பார்த்தவுடன் அவர்கள் மயங்கி விடுகிறார்கள் அந்த ஆடையை பார்த்தவுடன் இவ்வாறாக இரு கரைகளும் நெய்யப்பட்ட நிலையில் இந்த சால்வையை பார்த்தவுடன் அந்த சஹாபியான அந்த மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் அதை பார்த்துவிட்டு ஃபகால இவ்வாறாக கேட்கிறார்கள் யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வின் திருத்தூதரே மா அஹ்சன ஹாதிஹி இது எவ்வளவு அழகாக அருமையாக இருக்கிறது இது எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கிறது ஃபக்ஸுனீஹா அதை எனக்கு அணிவிப்பீர்களா பார்த்தீங்களா அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருப்பப்பட்டு அந்த முதல் முதலாக அந்த ஒரு சால்வையை அணிந்து கொண்டு அவர்கள் வரும்போது ஒரு சஹாபி அதை பார்த்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறது ரொம்ப அழகாக இருக்கு நாயகமே இதை எனக்கு அணிவிப்பீங்களா இதை எனக்கு தருவீங்களா என்று கேட்டபோது ஃபகாலா ஸல்லல்லாஹு சொன்னார்கள் நஅம் ஆம் தருகிறேன் நான் உங்களுக்கு தருகிறேன் இதை நீங்கள் கேட்டதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்று சொன்னதே கிடையாது லா என்று சொன்னதே கிடையாது ரசூலுல்லாஹ் فلما قام النبي صلى الله عليه وسلم لامه صحابه صلى الله عليه وسلم அவர்கள் எழுந்தார்கள் அதை அவிழ்த்து அந்த கேட்ட சஹாபிக்கு கொடுப்பதற்காக எழுந்தபோது லாமஹு அஸ்ஸஹாபுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் அந்த கேட்ட அந்த சஹாபியை சற்று கண்டிக்கிறார்கள் கண்டிக்கிறாங்க என்ன ஒரு காரியம் செய்து விட்டாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையுடன் தான் இதை வாங்கினார்கள் காலு அவர்கள் கூறினார்கள் மா அஹ்சந்த ஹீன ரஐத நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹதஹா முஹ்தாஜன் இலைஹா மா அஹ்சந்த நீ நல்ல ஒரு வேலையை செய்யவில்லை அல்லாஹுவினுடைய திருத்தூதர் அது அவர்களை நீ பார்த்தபோது
அகதஹா அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். முஹ்தாஜ் நிலையா அதன் பால் தேவையுள்ளதின் காரணமாகத்தான். அந்த சால்வை தேவை இருப்பதனால் தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அதை வாங்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுப்பதற்கு அந்த ஓலைப்பாயில், அந்த பேர்த்தமிழத்துடைய ஓலைப்பாயில் படுத்ததின் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடல் மீதெல்லாம் அதனுடைய பாடுகள், அதனுடைய கோடுகள் இருந்து கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்று எந்த விதமான சுகமும் இல்லை, ஆனால் இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவைப்பட்டு வாங்கினார்களே, அதை அணிந்து கொண்டு வந்தபோது நீ அதை கேட்டது அவ்வளவு சரியாக இல்லை என்று, நீ நல்ல செய்தது சரியான முறையல்ல என்று அந்த சஹாபியை சஹாபாக்கள் கண்டித்தார்கள். சும்மா சஅல்தஹா இய்யாஹா, அதை நீ போய் வாங்கிட்டியே, கேட்டுட்டியே ரசூலுல்லாஹ் கிட்ட, அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட நீங்க கேட்டுவிட்டாயே என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து எதற்காக இதை வாங்கினார், وَقَدْ عَرَفْتَ أَنَّهُ لَا يُسْأَلُ شَيْئًا فَيَمْنَعُهُ, நீ அறிந்திருக்கிறாய், நிச்சயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்கப்படும் போது அதை தடுப்பதாக, அதை மன்னல் செய்து இல்லை என்று சொல்லும் மனப்பான்மை இல்லாதவர்கள் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று உனக்கு நன்கு தெரியும், அப்படி இருந்தும் நீ அதை கேட்டுவிட்டாய் என்று சஹாபாக்கள் கூறினார்கள். அன்பிற்குரியவர்களே, நாம் நமக்கு எது விருப்பமாக இருக்கிறதோ அதை மற்றுள்ளவர்களுக்கு கொடுத்து நாம் உதவ வேண்டும். அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இதை கேட்டார்கள், அதனுடைய காரணம் இன்ஷா அல்லாஹ் நாளை நான் கூறுகிறேன், எதற்காக அந்த ஒரு ஆடையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டார்கள். சஹாபாக்கள் தவறுகள் செய்பவர்கள் அல்ல. இந்த விஷயத்தை ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இந்த சஹாபி அதை கேட்டதுடைய காரணம் என்ன என்பதை பற்றி இதனுடைய தொடர் ஹதீஸில் நாம் பார்க்கலாம். இன்று வஹாபிகள் பலரும் இதை மறுப்பார்கள் அந்த விஷயத்தை, ஆனால் இந்த சுஹாபி அவர்கள் இதை கேட்பதின் நோக்கம் என்ன, இது கேட்டதின் நோக்கம் என்ன என்பதனுடைய தொடர்பகுதியில் நாளை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எதை கேட்டாலும் கொடுக்கும் மனப்பான்மை இருப்பவர்கள், பெரியவர்கள் சிறியவர்கள் ஏதாவது நாடினால் அதை கொடுக்க வேண்டும், அது அவர்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். ஒரு தாய், அவர் தாய் எப்படி தனக்கு இல்லை என்றாலும் தனது பிள்ளைக்கு கொடுப்பான், ஒரு தகப்பன் தனக்கு இல்லை என்றாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பான். அந்த தாயை விட, அந்த தந்தையை விட மிக அதிகமான நேசம் உள்ளவர்கள் சஹாபா நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதனையும் இந்த ஹதீஸ் நாம் தெரிந்து கொள்ளலாம். எனக்கு ரொம்ப விருப்பமாயிருக்கு, எனக்கு ரொம்ப தேவைதான், இருந்தாலும் பரவாயில்லை, எனது அருமையான நெவித்தோ எனது தோழர் இதை கேட்டுவிட்டார், நான் அதை கொடுக்க வேண்டும் என்று அதை அவிழ்த்து கொடுக்கிறார்கள் கொடைவல்லல் நெபியுல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு தஆலா அந்த நாயகத்துடன் சொர்க்கத்தில் ஒன்றிணையக்கூடிய நசீபை தந்த அறிவுரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த ஹதீஸை புகாரி ஷெரீஃபில் 6036வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.